திருச்சிற்றம்பலம் சிவமே குருவாய் அருளும் வடிவம் புவிமேல் இதுபோல் அரிதற்கு அரிதாம் திருவின் உருவாய் எமையாள வந்த மணிவாசகரின் மலரடி போற்றி போற்றி என. சிவமான மணிவாசக பெருமானை திருவாசகம் தந்த குருநாதனை நீள நினைந்து போற்றி. அற்புதமான ஒரு தொடர் பயணமாக ஒவ்வொரு வாசகமாக திருவாசகம் எனும் தேனிலிருந்து ஒவ்வொரு தேன் துளியாக நமக்கு ஈசன் உணர்த்துகின்ற அளவிலே வாழ்க்கையின் அனுபவத்தோடு இசைந்த ஒரு பயணமாக பக்தி தொலைக்காட்சி நம்மை அழைத்து செல்லுகிறது. இதற்கு அன்பர்கள் அளித்து வருகின்ற கருத்துக்களும் வரவேற்புகளும் அவ்வப்பொழுது எழுகின்ற ஐயங்களும் நமக்கு மிகவும் ஊக்கம் அளிக்கின்றன. காரணம், ஒரு கருத்து என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபடலாம், ஆனால் ஞானிகள் அருளாளர்கள் நமக்கு உரைத்த ஞான உபதேசங்களில் எவ்வித மாற்றமும் எந்த உயிருக்கும் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. எல்லோருக்கும் பொருந்தும் வகையில்தான் சத்தியங்கள் அமைந்திருக்கின்றன. புரிதலில் வேண்டுமானால் நமக்குள் மாற்றங்கள் வரலாமே அன்றி மூல சத்தியம் ஒன்றைத்தான் உரைக்கிறது. அந்த ஒன்றை நோக்கிய பயணமாக திருவாசகத்தில் ஒரு வாசகம் தொடர்கிறது. இன்றைய வாசகமாக மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே என்று தொடர்கின்ற மணிவாசகரின் ஞான வாசகத்தை சிந்திப்போம். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் உடையானே. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் என்று சொன்னவர் தேற்றனே தேற்ற தெளிவே என்று அழகான ஒரு வாசகத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். தேற்றம் என்றாலே அது தெளிவுதான், தெளிவு என்றாலும் அது தெளிவுதான். தேற்ற தெளிவு என்று சொன்னால் தெளிவின் தெளிவாக விளங்குபவன். சித்தம் என்றால் முடிவு, அந்தம் என்றாலும் முடிவு, சித்தாந்தம் என்று சொன்னால் அது முடிந்த முடிவு என்று பொருள். அதற்கு மேல் ஆராய்வதற்கோ அந்த முடிவினை பரிசீலனை செய்வதற்கோ ஏதும் அவசியம் இல்லை என்கின்ற நிலையிலே மிக தீர்க்கமாக எடுக்கப்பட்ட முடிவுகள் என்பதுதான் சித்தாந்தத்தை விளக்குகிறது. அதுபோல இங்கும் தெளிவு என்பது எப்பொழுது நமக்கு ஏற்படுகிறது? திருமூலர்தம் திருமந்திரம் அழகாகச் சொல்லும், குருவின் திருமேனியை காண்பதனால் தெளிவு, குருவின் திருநாமத்தை செப்புதலினால் தெளிவு, குருவின் திருவார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் அது தெளிவு. அவற்றிற்கெல்லாம் மேலாக அந்த குருவையே நமக்குள் நாம் தியானிக்க துவங்கிவிட்டால் அதுதானே தெளிவு என்று அழகாக நமக்கு உணர்த்தியிருப்பார். அந்த தேற்றனாகவும் தேற்ற தெளிவாகவும் இறைவன் விளங்குகிறான். இதில் ஐயத்திற்கு இடமே கிடையாது என்பதுதான் மணிவாசகர் நமக்கு இந்த வாசகத்திலே உறுதிபட சொல்லுகின்ற செய்தி. இந்த வரிகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வரிகள்தான். ஆயினும் தொடர்ச்சியாக நாம் ஒரு சீராக சிவபுராணத்தை கொண்டு சென்றால் அது புரிந்து கொள்ள கடினமாகிவிடக்கூடாது என்பதனால் ஒவ்வொரு வாசகமாக பிரித்து அனுபவிக்கின்றோம். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே என்று அதை தொடர்பு படுத்தி பொருள் கொள்ளும் பொழுது இன்னும் நமக்கு அழகாக விளங்கும். அறிவாம் தேற்றன், தேற்றத்தின் தெளிவு, என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுது. ஆக இந்த தெளிவு எங்கே பிறக்கிறது? ஏதோ வானவெளியிலிருந்து நமக்குள் வந்து இறங்குகிறதா, அல்லது ஆகாய மழையாக நமக்குள் பொழிகிறதா? நிச்சயம் கிடையாது. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன்கள் ஐந்தின் வழியை அடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரம் ஜோதிதான் இந்த தெளிவு. ஆக புறத்திலே நாம் ஆன்மீக நாட்டம் கொண்டு பல வகையான தேடல்களை கொண்டு
பல வகையான தொண்டுகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது தெளிவு என்பது நமக்கு உடனே ஏற்பட்டு விடாது. ஆனால் நாம் புறத்திலே செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நம் அகத்தை தூய்மை செய்து கொண்டே வரும். ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்குள் நம்மை அறியாமல் ஒரு குணமாற்றங்கள் ஏற்படும். முன்பு இருந்ததைப் போல கோபப்படாமல் இருக்கின்ற பக்குவம் ஏற்படும். முன்பு இருந்ததைப் போல பதட்டப்படாமல் நிதானமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். இவையெல்லாம் புறத்திலே செய்கின்ற பணியினாலே, நாம் செய்கின்ற தொண்டினாலே நம் அகத்திலே ஏற்படுகின்ற மாற்றம். ஆக மாற்றம் என்பது உள்ளேதான் நிகழ்கிறது, அதற்கு புறக்காரணங்கள் அமைந்து விடுகிறது. அவ்வாறு தேற்றனாக தேற்ற தெளிவாக சிவம் மணிவாசகரை ஆட்கொண்டதை குருநாதன் நமக்கும் உணர்த்தி நிச்சயம் அந்த மாற்றம் நமக்குள்ளும் நிகழ வேண்டும். அதுதான் இந்த சிவபுராணத்தின் சொல்லிய பாட்டின் பொருளாக இருக்க முடியுமே அன்றி வெறும் புறத்திலே நாம் தேடிக்கொள்ளுகின்ற பொருளாக இருக்க வாய்ப்பு இல்லை என்பதுதான் மணிவாசகர் உணர்த்துகிறார். நிச்சயம் புறப்பொருளை கொண்டு அகத்தெளிவை பெறுவோம், தொடர்வோம்.